வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம் பெருமானின் 15 திருவிளையாடல். வாங்க நம்ம வீட்டை பார்ப்போம். நோன்புகளில் சிறந்தது சோமவார விரதம். அதை முறைப்படி செய்த உக்கிரபாண்டியனுக்கு இறைவனாரலால் வீர மைந்தன் பிறந்தான். அவன் பெயர் வீரபாண்டியன். எதிரிகளை வென்று இறப்போருக்கு குபேரன் போல் அள்ளி வழங்கி அரசாண்ட உக்கிரபாண்டியன் காலத்தில் மறுபடி பஞ்சம் ஏற்பட்டது. கொடிய பஞ்சம். மனிதானியமும் கிடையாது. அறமல தந்தனர்களெல்லாம் வீட்டு நகரம் சென்றுவிட்டனர். ஒரே வெறிச்சோடி கிடந்தது. இறைவனையும் இறைவியையும் எண்ணி பலவாறு நொந்து பரிகார ஹோமங்களை செய்யலாம் என்றால் அந்தனரும் நாட்டில் இல்லையே. பஞ்சம் என புலம்பியபடியே விருந்தறையில் படுத்து உறங்கிவிட்டார் மாமன்னர். சோமசுந்தர பெருமான் கனவில் மன்னன் கனவில் தோன்றி, உன் படைகளையும் உன்னையும் காக்க ஒரு வழி சொல்கிறேன். மேருமலைக்கு சென்று அதை சண்டாயுதத்தால் அடித்து வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு மறுபடியும் முத்திரையிட்டு வந்துவிடு. ஓராண்டில் இந்த வறட்சி நீங்கிவிடும். ஒரு அந்தனை அழைத்து வந்து தினந்தோறும் என்னை போல் எண்ணி வணங்குவா என கூறி மறைந்தார். அரசன் உடனே இழந்து யாருக்கும் சொல்லாமல் படை நடத்தி சென்று ஆறுகளை தாண்டி காடு தாண்டி மேருவின் அருகிலுள்ள ஒரு நகரை படையை விட்டுவிட்டு தான் ஒருவனாக சண்டாயுதத்துடன் மலையை வலம் வந்து கிழக்கு பக்கமாக நின்றான். முழு வேகத்துடன் சண்டாயத்தால் அடித்தான். உடனே பந்து போல் சுற்றிய மேறு உருவம் கொண்டு அட்டன் முன் நின்றது. அரசன் இறைவன் கனவில் ஒருத்ததை கூறினான். அதை செயல்படுத்த மேறு மன்னா, எனக்கு அசையும் உருவம் அசியா உருவம் இரண்டும் உண்டு. அசையும் வடிவத்தில் நான் தினந்தோறும் ஆளவாய் சென்று அம்மையப்பனை வழிபட்டு வந்தேன். அறிவு மயக்கத்தில் சில நாட்களாக அச்சிலே மறந்திருந்தேன். அதற்காக இறைவன் கொடுத்த பாடமே இந்த அடி. என் தாவர உடலில் மாசுள்ள இடம் மாசற்ற இடம் என இரண்டு பகுதி உள்ளது. மாசற்ற இடத்தில் சூரிய ஒளி போல் மிக தூயதான ஒரு பாகம் உண்டு. அதை கண்டுபிடித்து அதன் மேல் மூடிக்கொண்டிருக்கும் பாறையை கற்கோளாரை கொண்டு தகர்த்து வேண்டிய பொண்ணை எடுத்துக்கொள் என்று கூறி மறைந்தான். அதை கேட்ட மன்னன் மகிழ்ந்து, மேறு சொன்னது போல் பாறையை உடைத்து கீழிருந்து பொன்னை வெட்டி கட்டி கட்டியாக எடுத்து போதுமான அளவு வெளியேற்றி வலிமையுள்ள மனிதர்களை சுமக்கச் செய்து அறையின் வாயில் மறுபடியும் பறை கொண்டு அடித்து சண்டாயுதம் இரண்டு மீன்கள் இவை கொண்ட முத்திரையால் அடையாளம் வைத்து பொற்குவைகளோடு படைகள் இருக்குமிடம் வந்து அடைந்தான். பொன் மூட்டைகளோடு கண்டு அனைவரும் ஆச்சரியமிட்டனர். அனைவருக்கும் ஓராண்டு உணவுக்கான பணத்தை கொடுத்தான் உக்கிரபாண்டியன். பிராமணரையும் மகிழ்வித்தான். சோமசுந்தரமூர்த்தியின் திருக்கோயிலுக்கு விமானமும் கோபுரம் எல்லாம் கட்டினான். கிரக நிலை மாறி ஓராண்டில் மழை பெய்யவே பஞ்சம் தீர்ந்தது. குடிமக்கள் மகிழ்ச்சி கொண்டனர். வீரபாண்டியனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்த உக்கிரபாண்டியன் தந்தையுடன் ஐக்கியமானார். மேருவிலிருந்து ஈசன் தந்த சண்டாயத்தால் பொன் வெட்டி எடுத்த இந்த 15 திருவிளையாடலை பயபக்தியுடன் தினமும் படிப்பவர் இல்லத்தில் செல்வம் கொளிக்கும். எல்லா நலன்களும் பெற்று சுகமாக வாழ்வார்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.